அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையை சேதப்படுத்திய பன்னீர்செல்வம் தலைமையிலான குண்டர்கள் புரட்சி தலைவிக்கு வழங்கப்பட்ட வெள்ளி செங்கோல் தொடங்கி முக்கிய ஆவணங்கள் வரை ஏராளமான பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். கடந்த 11ஆம் தேதி நூற்றுக்கணக்கான தனது குண்டர்கள் படையுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அலுவலகத்திற்குள் நுழைந்த பன்னீர்செல்வம் கையில் கிடைத்தவற்றையெல்லாம் அள்ளிச் சென்றார். குறிப்பாக வெள்ளியால் ஆன புரட்சி தலைவியின் சிலை, அவருக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட வெள்ளி செங்கோல், அவரது பொதுச் செயலாளர் அறையில் வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் பன்னீர்செல்வத்தின் குண்டர் கும்பல் திருடிச் சென்றுள்ளது. அலுவலகத்தில் இருந்த கணினிகள் சிலவற்றையும் சில கணினிகளில் இருந்த ஹார்ட் டிஸ்க்குகளையும் திருடிச் சென்றுள்ள குண்டர்கள் அங்கு பணியாற்றிய ஊழியர் ஒருவரின் ஆப்பிள் i6 செல்போனையும் எடுத்துச் சென்றுள்ளனர். 3வது தளத்தில் உள்ள கணக்காளர் அறைக்குள் நுழைந்த முக்கியமான ஆவணங்களையும் பன்னீர்செல்வத்தின் குண்டர் படை சுருட்டிச் சென்றுள்ளது. புகைப்பட கண்காட்சி அறையிலிருந்த முக்கியமான பழமையான ஆவணங்களும் திருடப்பட்டுள்ளன.